பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். பெண்களை தனது ஆபாச சாட்டிங்கள் கவர்ந்து இச்சைகளை தீர்த்து கொண்டதாக எழுந்த புகாரால் யூடியூபர் மதன் என்பவன் போலீசாரின் பார்வையில் சிக்கியுள்ளார். பப்ஜியை யூடியூப்பில் ஸ்ட்ரீம் செய்து பெண்களுடன் ஆபாசமாக பேசியதுடன் அவர்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு வரச் செய்து நிர்வாண புகைப்படங்களையும் வீடியோ கால்களையும் செய்து பலரின் வாழ்க்கையை சீரழித்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேடிஎம், கூகுள் பே உள்ளிட்டவற்றின் மூலம் ஆன்லைன் பண பரிவர்த்தனை வழிகளில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. யூடியூப் மதன் ஆன்லைன் விளையாட்டின் போது கெட்ட வார்த்தை பேசிய வீடியோக்கள், பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசிய வீடியோக்கள், மற்ற பெண்களுடன் தனியாக ஆபாசமாக பேசிய வீடியோக்கள் என அனைத்தும் தற்பொழுது சைபர் கிரைம் போலீசாருக்கு புகாராக கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேரில் ஆஜராகுமாறு போலீசார் மதனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஆஜராகாமல் தலைமறைவான மதன், இந்தியாவிலேயே அதிக பணம் கொட்டும் சேனலை நடத்தும் எனக்கு எப்படி சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என தெரியும் என்று திமிராக பேசினான். இதனிடையே மதன் நடத்தும் யூடியூப் சேனலின் அட்மினாக இருந்த அவனது மனைவி கிருத்திகாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து இத்தனை நாட்கள் போலீசாருக்கு டிமிக்கு கொடுத்து வந்த மதனை போலீசார் தருமபுரியில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது நடவடிக்கையின் போது தான் செய்தது தவறுதான் என்று கூறி போலீசாரின் காலில் விழுந்து மதன் கதறியுள்ளான். இருப்பினும் 120க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளதால் போலீசார் அவனை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துள்ளனர். சரி, அப்படி என்னதான் செய்தான் மதன்? அதை பற்றி பார்ப்போம். என்னதான் நாம் இங்கேயே குடியிருந்து குப்பை கொட்டி கொண்டிருந்தாலும் நமது கண்ணுக்கு தெரியாத, துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம்தான் இந்த மதன் விவகாரம். யூடியூப்பில் நிறைய கேம் ஸ்ட்ரீமிங் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் கேமிங் அதில் மிக முக்கியமான டீம். 10 வருடமாக இவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக பப்ஜி விளையாட்டு தடை செய்யப்பட்ட பிறகு இந்த ஸ்ட்ரீமிங் வகையினர் அதிகமானார்கள் என்று சொல்லலாம். பப்ஜி வகை விளையாட்டுகளை வேறு வேறு இடத்தில் இருப்பவர்கள் சேர்ந்து விளையாட முடியும் என உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இவர்கள் சேர்ந்து விளையாடுவதை அப்படியே யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து கொள்ள முடியும். இதைத்தான் இந்த மதனும் செய்திருக்கிறான். இதில் என்ன தவறு என நீங்கள் கேட்கலாம். இந்த கேம் விளையாடும் போது நண்பர்கள் எல்லோரும் வெகு சாதாரணமாக பேசிக் கொள்வது வழக்கம். ஆனால் இந்த மதன் அவனோட சேனல்ல பேசுறது முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தைகள். தமிழில் என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனையும் பேசிக்கொண்டு கேம் விளையாடுவதுதான் மதனின் ஸ்டைல். இதை பல வருடமாக தொடர்ந்து செய்து வந்திருக்கிறான். கெட்ட வார்த்தை தானே அவன் பேசிட்டு போறான்னு நினைக்கலாம். அங்கதான் சிக்கலே. அவனோட இந்த யூடியூப் சேனலுக்கு 8 லட்சம் ஃபாலோயர்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் 12 வயதிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். அம்மா அப்பாவோட ஐடியில இந்த பசங்க லாகின் பண்ணி இவரது சேனலை ஃபாலோ செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையோட வீரியத்தை புரிஞ்சிக்க மதன் பேசின ஒரு சாம்பிள் கிளிப்பை காதுல ஹெட்போன் மாட்டிக்கொண்டு கேட்டாலே போதும். இது மட்டுமின்றி இந்த கேமிங் பிளாட்ஃபார்மில் பெண்களை ரொம்பவும் இழிவாகவும் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்றவங்களுக்கு சூப்பர் சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை யூடியூப் கொடுத்திருக்கு. இதன் மூலம் இவங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கலாம். அது ஆடியன்ஸா பார்த்து கொடுக்கிறது தான். அப்படி வாங்குவதில் எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் இந்த மதன் சின்ன பசங்களை நிறையவே மேனிபுலேட் பண்ணி இருப்பதாக சொல்கிறார்கள். இது மட்டும் இல்லாம மைனர் பெண்கள் கிட்ட செக்ஸ் சாட்டிங் செய்தது, அவர்களோடு டேட்டிங் போனது என எல்லாவற்றையும் ஓப்பனாக வீடியோவில் சொல்லி இருக்கிறான் மதன். இவனோட வருமானத்தை கேட்டா மலைச்சு போயிடுவீங்க. இந்த யூடியூப் சேனல் வழியா ஒரு நாளைக்கு 70,000, மாசம் 21 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறார்கள். கூட குறைய இருந்தாலும் தலை சுற்றுகிறது. இந்த படத்தை வருமான வரித்துறையிடமிருந்து மறைக்க தான் என்னவெல்லாம் செய்கிறேன் என வாக்குமூலம் வேறு கொடுத்திருக்கிறான் இந்த மதன். இதெல்லாம் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட கிரைம் லிஸ்ட் போய்கொண்டே இருக்கிறது. இதில் சில டீனேஜ் பசங்க வீட்டுக்கு தெரியாம சூப்பர் சாட்ல பணம் அனுப்பி மதனை கெட்ட வார்த்தை பேச சொல்லி கேட்ட கொடுமையும் நடந்தேறி இருக்கிறது. ரொம்பவே கொடுமையான விஷயம். அந்த அளவுக்கு சிறுவர்களை அபியூஸ் மென்டாலிட்டிக்கு தயார்படுத்தி இருக்கிறான் மதன். முக்கியமா இத்தனை வருஷங்கள்ல அவனுக்கு எதிராக பேசின சேனல்கள் மீது இந்த பசங்களை ஏவி விட்டு அவங்க கமெண்ட் செஷன்ல ரொம்ப அசிங்கமா பேசி ஸ்பேம் பண்ணி அந்த சேனல்களை ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறதுன்னு ஒரு மினி ராஜாங்கத்தையே உருவாக்கிட்டு வந்திருக்கான் மதன்.
இன்னும் தொண்ட தொண்ட பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், இவனுக்கு ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்கு. மதன் ஆர்மி மதனிசம்னு நிறைய ஃபேன் பேஜஸ் வேற இருக்காம். அதோட கதையெல்லாம் கேட்டா இன்னும் பயமாயிருக்கு. கடைசியா ஒரு தகவல், மதனுடைய அனைத்து யூடியூப் சேனல்களிலும் அட்மினாக இருப்பவர் அவனது மனைவி கிருத்திகா. அது மட்டுமல்ல, மதனோடு சேர்ந்து இந்த பப்ஜி விளையாட்டின் போது கெட்ட கெட்ட வார்த்தைகளை அள்ளி வீசுவதும் அது கிருத்திகா தானாம். நல்ல குடும்பம். நன்றி.